வணக்கம் தோழர்களே, இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக். நான் உங்கள் இமானுவேல். இன்றைய தேதினு பார்த்தீங்கன்னாக்க 26/9/2020, அதாவது செப்டம்பர் மாதம் 26 2020 வருடம். இப்போ நேரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மாலை 4 மணி ஆகுது. இந்த நேரத்தில் இந்த காணொலியை நான் இங்கே பதிவு பண்ணுறதுக்கான காரணம், சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்கள் என்கிட்ட இருக்குது. அதை அடிப்படையாக கொண்டு தான் தற்சமயம் தமிழகத்தில் அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களில் எந்தெந்த பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற தகவல்களை இந்த காணொலியின் வாயிலாக நான் பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். மேலும் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை இதற்கு முந்தைய காணொலியில் பிற்பகல் நேரத்தில் நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். அதில் நான் குறிப்பிட்டிருந்த ஒரு பகுதின்னு சொல்லலாம், அதில் நம்ம எதிர்பார்த்திருந்தது போலவேன்னு கூட சொல்லலாம், தூத்துக்குடி மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பதிவாகி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. தூத்துக்குடி நகர பகுதிகளின் அருகிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பசலன மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது செயற்கைக்கோள் படங்களில். இது வந்து சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய நெல்லை மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் வெப்பசலன மழை மேகங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவாகி கொண்டிருந்ததை நம்மளால் தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது. அந்த பேய்க்குளம் ஆழ்வார் திருநகரி சுற்றுவட்டார பகுதிகளெல்லாம் மழை மேகங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவாகி கொண்டிருந்தது. அதே போல ஸ்ரீவைகுண்டம் தெற்கே இருக்கக்கூடிய சில பகுதிகளாக இருக்கட்டும், தெரிக்காடு சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும், இது வந்து தூத்துக்குடி மாவட்ட பகுதி தான். ஸோ தெரிக்காடு அருகிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பசலனம் மழை மேகங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவாகி கொண்டிருந்தது. இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோட்டம்புலி சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா குளியன் கரிசல் சுற்றுவட்டார பகுதிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தூத்துக்குடியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம். ஸோ இந்த பகுதிகளெல்லாம் கூட சில மணி நேரங்களுக்கு முன்பாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படங்களை நம்ம அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் தூத்துக்குடி மாநகராட்சி அருகிலையும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. ஸோ நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம ரேடாரை யூஸ் பண்ணும்போது இது வந்து அபவ் 300 கிலோமீட்டர் சர்க்கிளில் தான் வரும். ஸோ இதில் ரேடாரினுடைய துல்லியத்தன்மைங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான் இந்த இடத்துல. பட் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் யாராவது இந்த காணொலியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா இப்போ உங்கள் ஊரில் எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் மழை பதிவாகி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் மழை பதிவாகி இருக்கிறது தொடர்பான காணொலிகள் கிடைத்தாலும் எனக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தூத்துக்குடி நகர பகுதிகளில் மழை பதிவாகி இருக்குதுங்கிறத உறுதிப்படுத்திடுங்க, மழை அதாவது தகவல்களை வந்து சொல்லிவிடுங்க அப்படிங்கிறத நான் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் வெப்பசலன மழை மேகங்கள் அங்கும் இங்குமாக பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இவை மட்டுமல்லாது உங்களுக்கு சிதம்பரம் சீர்காழி இடைப்பட்ட அந்த சாலை பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் சில மணி நேரங்களாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கொள்ளிடம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் வலுவான மழை மேகங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவாகி கொண்டிருந்தது. தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழை மேகங்கள் கடல் பகுதியை அடைந்து கடல் பகுதிகளில் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது வந்து மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளை ஒட்டிய இடங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ சில மணி நேரங்களுக்கு முன்பாக பூம்புகாரர்களை மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. சீர்காழியை ஒட்டிய கடலோர பகுதியான திருமுல்லைவாசல் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா சிதம்பரம் சீர்காழி இடைப்பட்ட சாலை பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் வெப்பசலன மழை மேகங்கள் சிறப்பாகவே பதிவாகி கொண்டிருந்தது. பழையாறு சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் அச்சல்புரம் சுற்றுவட்டார பகுதிகள், பிச்சாவரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ அந்த பகுதிகளில் என்ன நிலவரங்கிறது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் யாராவது இந்த காணொலியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். பட் ஆப்வியஸ்லி சிதம்பரம் சீர்காழி இடைப்பட்ட பகுதிகளில் கண்டிப்பாக மழை வந்து பதிவாகி இருக்கணும். அண்ட் சீர்காழியை ஒட்டி இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளில் கண்டிப்பாக மழை வந்து வெப்பசலன மழைங்கிறது வந்து பதிவாகி இருக்கணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. தற்சமயமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூம்புகாரை ஒட்டிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகர்கிற பட்சத்தில் நமக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் சாரல் தூரல் அங்குமிங்குமாக பதிவாகலாம். குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் சீர்காழி சிதம்பரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் அதை இந்த காணொலியின் வாயிலாக நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ நீண்ட நேரமாக பார்த்தீங்கன்னாக்கா பூண்டியை ஒட்டிய பகுதிகளில், இந்த பூண்டி வந்து ஆக்சுவலாக பூண்டி ஹைவேல இருக்கக்கூடிய பூண்டி கிடையாது, அதாவது திருச்சிராப்பள்ளி தஞ்சை இடைப்பட்ட அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பூண்டி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மாப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய பூண்டின்னு சொல்லலாம். ஸோ அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அரசூதிப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள், அழிவோ
வொய்க்கால் சுற்று வட்டார பகுதிகள், வடுவூர் சுற்று வட்டார பகுதிகள். ஸோ வடுவூர் வடப்பாதி, ஸோ வடுவூர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே ஒரு பறவைகள் சரணாலயம் கூட இருக்கிறது. ஸோ வடுவூர் சுற்று வட்டார பகுதிகளிலையும் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் பதிவாக கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இவை தவிர்த்து தஞ்சை அம்மாப்பேட்டை இடைப்பட்ட அந்த சாலை பகுதிகளில், இது வந்து ஆக்சுவலாக தஞ்சாவூர் திருவாரூர் இடைப்பட்ட அந்த நெடுஞ்சாலை பகுதி, அதில் நீடாமங்கலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி தான் அம்மாப்பேட்டை. ஸோ இது வந்து தஞ்சை மாவட்ட பகுதி தான். ஸோ தஞ்சை அம்மாப்பேட்டை இடைப்பட்ட அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாக கொண்டிருக்கிறது. வேற நீடாமங்கலம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்ட பகுதியாக இருக்கும். ஸோ அம்மாப்பேட்டை வரை இடைப்பட்ட அந்த பகுதிகளில் சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதை இந்த காணொலியின் வாயிலாக பதிவு பண்ணிக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா மருங்குளம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தஞ்சை மாநகராட்சியின் சில இடங்களிலேயும் மழை மேகங்கள் முன்பாக பதிவாகி கொண்டிருந்தது என்னால் தெள்ள தெளிவாக பார்க்க முடிந்தது. ஸோ தஞ்சை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலேயும் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அதை இந்த காணொலியின் வாயிலாக நான் பதிவு பண்ணிக்கிறேன். இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பலூர் அரியலூர் இடைப்பட்ட அந்த சாலை பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாக தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப நீண்ட நேரமாக பதிவாகி கொண்டில்ல, பட் இப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து ஃபார்மாக தொடங்கி இருக்கிறது. அது எந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கான சீ பிரீஸ் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் டவுட் தான். பிகாஸ் அதில் அந்த இடத்துல மாய்ச்சர் கண்டென்ட் கொஞ்சம் கிடைக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் டிப்பிக்கல் தான் இந்த கண்டிஷனில். பட் அந்த தஞ்சாவூர் சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து பக்காவாக இருக்குது. அதுக்கு வந்து மாய்ச்சர் வந்து கிடைக்குது. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் அது வந்து பெண்டாய் வரும். ஸோ கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல அழகாக வந்து ஊடுருவுது. ஸோ அந்த மழை மேகங்கள் சிறப்பான மழைப்பொழிவாக கண்டிப்பாக தஞ்சை மாநகரின் புறநகர் பகுதிகளில், குறிப்பாக தஞ்சை மாநகரின் கிழக்கு புறநகர் பகுதிகளில் ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்முடைய சிதம்பரம் சிறுகாழி இடைப்பட்ட பகுதிகளிலையும் சில இடங்களில் நல்ல மழை பதிவாக இருக்கலாம். சீர்காழியை ஒட்டி அந்த மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் சிறப்பான மழையை வந்து பதிவாக இருக்கும். ஏன்னா அங்கேயும் வந்து மாய்ச்சர் கண்டென்ட்ங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமே கிடையாது. அதுவே ஒரு கோஸ்டலான, அதுவே வந்து ஒரு கோஸ்டில் ஒட்டிய ஒரு பகுதின்னு சொல்லலாம். ரெண்டாவது உங்களுக்கு அதற்கு அப்படியே சொல்லணும்னாக்கா தெற்கு சைட்லேருந்து உங்களுக்கு வந்து மாய்ச்சர் கண்டென்ட் வந்து அங்கே வந்து கிடைக்கும். ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது இருக்கிற அமைப்பே அப்படி. இதனால் நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன், கடந்த ஆண்டிலேருந்தே நான் வந்து சொல்லியிருக்கேன், கடந்த ஆண்டு நம்ம சேனலை ஆரம்பித்த புதுசுலேருந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பொதுவாகவே வடக்கு நோக்கி அந்த காற்று வந்து நகரும்பொழுது ஒரு லோ ப்ரெஷரே இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பே ஆஃப் பெங்கால், நார்த் பே ஆஃப் பெங்காலில் ஒரு லோ ப்ரெஷர் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிங்க. இப்போ வந்து இல்லை, ஆக்சுவலாக இப்போ எக்ஸாக்டாக இப்போ இல்லை, பட் விண்டு வந்து நார்த் வைட் புல்லாகும் போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த மாதிரி பகுதிகளில் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் கண்டிப்பாக கன்வர்ஜென்ஸ் ஏற்படும். இது வந்து பொதுவாகவே நடக்கிற ஒன்று தான், ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அமைப்பே அப்படி தான். ஸோ அதனால தான் இந்த கன்வெக்டிவ் ரைன் அங்கே சிறப்பாக வந்து அமைந்திருக்கிறது அண்ட் பெர்ஃபெக்டாக இந்த இடத்துல வந்து கன்வர்ஜென்ஸ் இருந்தது இன்றைக்கி. ஸோ ஆப்வியஸ்லி அந்த பகுதிகள் பலன் அடைஞ்சிருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ சிதம்பரம் சிறுகாழி பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் யாராவது இருந்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த விஷயங்களையும் பார்க்கணும், நிறைய இடங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ தஞ்சை மாநகரின் புறநகர் பகுதிகளில் கண்டிப்பாக வந்து மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிறதுல நான் வந்து நம்புகிறேன், அண்ட் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இவை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தின் சில இடங்களிலேயே சமயம் மழை மேகங்கள் அங்குமிங்குமாக பதிவாகி கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் நம்ம குறிப்பிட்டு சில பகுதிகளை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒரு சில இடங்களில் தான் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ அது எந்தெந்த பகுதிகள்ங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ சற்று முன்பு பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம பார்க்கையில் விருதுநகர் மாவட்டத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த சிவகாசியை ஒட்டி இருக்கக்கூடிய மடத்துப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா சிவகாசி கழுகுமழை இடைப்பட்ட பகுதிகள், ஸோ கழுகுமழைங்கிறது தூத்துக்குடி மாவட்ட பகுதி. ஸோ கோவில்பட்டி சரௌண்டிங்ஸ்லேயும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. ஸோ சிவகாசி கழுகுமழை இடைப்பட்ட அந்த மடத்துப்பட்டி மாதிரியான பகுதிகளெல்லாம் சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. அதே போல் வேம்பக்கோட்டை அணை சுற்று வட்டார பகுதிகள், சிப்பிபாறை சுற்று வட்டார பகுதிகள், வெள்ளாக்குளம் சுற்று வட்டார பகுதிகளிலையும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் கோவில்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், கடலையூர் சுற்று வட்டார பகுதிகள், அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், எட்டயபுரம் அருகே இருக்கக்கூடிய பகுதிகள், ஸோ இங்கேயும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. ஸோ தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்ட பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. இவை தவிர்த்து பந்தல்குடி கமுதி இடைப்பட்ட பகுதிகளான இருப்பையூர் அருகே இருக்கக்கூடிய நீராவி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த மழை மேகங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா
இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு அப்வர்ட் மூமெண்ட் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி விருதுநகர் மாவட்டத்தில் மழை வந்து பதிவாக தான் போகிறது பல்வேறு இடங்களிலும் அடுத்த சில மணி நேரங்களில், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அடுத்த சில மணி நேரங்களில் நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் அங்குமிங்குமாக சில இடங்களில் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்ட பகுதிகளில் கண்டிப்பாக மழை வந்து பதிவாகும் அடுத்த சில மணி நேரங்களில். இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மழை மையங்களுடைய நகர்வுகளை நம்ம அப்பப்போ பார்த்துருக்கோம். இவை தவிர்த்து தஞ்சை புதுக்கோட்டை இடைப்பட்ட அந்த சாலை பகுதிகளிலையும் அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலையும் பல்வேறு இடங்களிலும் வெப்பசலன மழை பதிவாக தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில இடங்களிலும் அடுத்த சில மணி நேரங்களில் மழை வந்து பதிவாகலாம். அதையும் இந்த காணொலியின் வாயிலாக நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். கந்தர்வக்கோட்டை சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு சொன்னால் கந்தர்வக்கோட்டை அருகில் மழை மையங்களே இருக்கிறது. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மழை மேகம் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சை வெட்டிக்காடு அருகே அது நிலை கொண்டிருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி கந்தர்வக்கோட்டையிலையும் மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அண்ட் தஞ்சை புதுக்கோட்டை இடைப்பட்ட அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவாகலாம். ஸோ அடுத்த சில மணி நேர வானிலையை நம்ம இதோட்டமாக பதிவு பண்ணியிருக்கேன். அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை நீங்கள் பார்க்கணுனாக்கா கடந்த காணொலி இருக்கிறது, அதை வைத்து நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள். அதில் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எதனால் வெப்பசலன மழை வந்து இப்போ எந்தெந்த பகுதிகளெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற தொடர்பாக. ஸோ அவ்வளோதான். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காணொலியை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் உலக யூடியூப் பக்கத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.